இருடா நான் பார்க்குறேன். வணக்கம்மா. வாமா, யாரை பார்க்கணும்? தாமரை மேடம் பார்க்கணும். சொல்லுமா, நான் அவன் மாமியா இருந்தேன், என்ன விஷயம் என்கிட்ட சொல்லு. எனக்கு வேலை வேணுமா. வேலையா? இங்க எல்லா வேலையும் நாங்களே பாத்துக்கிறோமேமா, இங்க வேலைக்கெல்லாம் ஆள் தேவைப்படாதுமா. அம்மா, நாங்க ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலிமா, இங்க ஏதாவது வேலை கிடைக்கும் நம்பிதான் வந்தேன். பரவாயில்ல, உள்ள வர சொல்லுங்க. சரிம்மா, உள்ள வாமா. பாத்துக்கா, வாங்க உட்காருங்க. பரவாயில்ல மேடம். பரவாயில்ல, உட்காருங்க. அம்மா, உங்களுக்கு மசாலா தயாரிக்கிறத பத்தி ரப்பு தெரியுமா? தெரியும் மேடம். இதுக்கு முன்னாடி ஏடிஆர் மசாலா கம்பெனில 10 வருஷமா வேலை பார்த்துட்டு இருந்தேன். சரி, அப்புறம் அந்த வேலையை விட்டுட்டு வந்தீங்க? ராத்திரி பகல்னு பார்க்காம வேலையை கசக்கி புடியறாங்க. கூலி தொழிலாளிங்களோட ரத்தத்தை உறிஞ்சு குடிக்கிறாங்க அந்த முதலாளியம்மா. அந்த கம்பெனியே கதியா கிடக்க வேண்டியதா இருக்கு. சம்பளமும் ரொம்ப கம்மியா இருக்குங்க. நாங்க உங்களை சேர்த்துக்கிட்டா கூட சம்பளம் இன்னும் அதிகமா கொடுக்க முடியாது. மேடம், சம்பளம் எல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல மேடம். நீங்க என்ன கொடுக்கறீங்களோ அதை நான் திருப்தியா வாங்கிப்பேன். வந்தோமா, வேலையை பார்த்தோமா, வீட்டுக்கு போனோமான்னு இருந்தாலே எனக்கு போதும். அதெல்லாம் சரிதாங்க. அதுக்காக உன்ன பண்ண தெரியாதவங்கள எப்படிங்க வேலைக்கு வச்சுக்க முடியும்? நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க, நீங்க வேற இடம் பாத்துக்கோங்க. ஐயோ, எங்க பாவங்க, வேலைக்கு நம்ம சேர்த்துக்கலாம். ஏற்கனவே அனுபவத்தோட இருக்காங்க, அவங்க நம்ம பக்கத்துல இருக்கிறது நல்லது தானே? அது இல்ல தாமரை, எனக்கு என்னமோ அதெல்லாம் சரியா படல. அந்த ஏடிஆர் மசாலா கம்பெனிக்காரங்க இந்த பொண்ணை இங்க அனுப்பி நாம மசாலா தயாரிக்கிற ரகசியத்தை தெரிஞ்சிட்டுவான்னு சொல்லி அனுப்பியிருந்தாலும் அனுப்பியிருப்பாங்கல்ல. ஐயோ அம்மா, சத்தியமா அந்த மாதிரி கெட்டு புத்தியில எனக்கு கிடையாதுமா. பாசமலர் மசாலான்னு ஊர் பூரா பேசிக்கிறாங்க, அதனாலதான் இங்க வந்து வேலைக்கு சேர்ந்த மனசுக்கு திருப்தியா இருக்குமேனு வந்து வேலை கேட்டேன். ஒரு வாரம் பாருங்க மேடம், பிடிச்சிருந்தா வேலைக்கு வச்சுக்கோங்க, இல்லன்னா என்ன போக சொல்லிடுங்க. சரி, நீங்க நாளையில இருந்து வேலைக்கு வந்துருங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம், நான் பொங்கல் கழிச்சு வந்து சேர்ந்துக்கிறேன். நான் வரேன் மேடம். வரேங்க. அங்க பாரு, என்னன்னு பாரு, அங்க போற மறு மருமல, அங்க பாருங்க, அங்க போற பெரிய ஒரு வண்டி வருது பாரு. என்ன சொல்றா, உங்க மருமக? நம்ம அம்மா மரியா இருக்குப்பா. அண்ணே, ஏதோ போன் பண்ணுன்னு சொன்னேன்ல, என் போன்ல பண்ணுனேன். உன் போனை கூட நான் சார்ஜ்ல போட்டுடுறேன். இது சுத்தமா சார்ஜ் இல்லாம நான் போடுறேன் கூட. என்னடி, சீதாலட்சுமி மல்லிகடன்னு பொங்கல் வர்றதுனால வழக்கம் ஊற சரக்கை விட 2 மடங்கு அதிகமா வேணும் சொன்னாரு. ஆமா, பொங்கல் வர்றதுனால எல்லா கடைக்காரங்களும் அதிகமா தான் சரக்கு கேட்பாங்க. பொங்கல் வருது, நம்ம தங்கச்சிகளுக்கு சீரு செய்யணுமே. என்னென்ன ஏதோ யோசனை பண்ண ஆரம்பிச்சிட்ட. பாரு, எதை பத்தியும் நீ யோசிக்காத, எங்களுக்காக நீ உழைச்சது போதும். உன்னையும் அண்ணையும் நாங்க உழைச்சு உட்கார வச்சு சாப்பாடு போடுறோம். இல்லப்பா, நீ மலியாவை மேல வச்சிருக்க பாசத்துல எப்படி பேசுறீங்க?
கேட்கறதுக்கு அண்ணனுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. அண்ணனுக்கு ஒரு சில கடமைகள் இருக்குல்லப்பா, அது வரைக்கும் நான் உழைச்சிட்டே ஆகணும். அப்படி இருந்தாத்தான் மனசு திருப்தி ஆகும். அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லைண்ண, நீ நல்லா இருந்தா போதும். எதையும் போட்டு மனச குழப்பிக்காத, உள்ளவா. என்னம்மா என்ன பாக்குற? பொங்கல் வேற வருது, கையில வேற ஒரு போட்டு காசு இல்லை. எப்படியாவது சீர் செஞ்சாகணுமே. எப்படி சீர் செய்யறது? ஏதாச்சும் வேலைக்கு போனா தானே தங்கச்சியில சீர் செய்ய முடியும். எந்த வேலையும் கிடைக்க மாட்டேங்கிறது. பிட்டி கடையில் வேலை கட்டா கூட தர மாட்டேன்றாங்க. ஏதாவது மூட்டை தூக்குற வேலை அடித்தாலும் பரவாயில்ல, அதில் சம்பாதிச்சு கூட சீர் வரிசை செஞ்சிடலாம். என்ன பண்ணுறது? ஏப்பா தம்பி, நீ கோயந்தன் தானே? அது வந்து என்னப்பா இப்படி பாக்குற? சீக்கிரம் வந்து வண்டியில ஏறு. அந்த வீட்டுக்காரன் காலையிலேருந்து காத்துனுக்குறான். சாமான்லாம் வண்டியில ஏத்தின்னு போய் வேற வீட்டில் இறக்கி வைக்கணும். வா அண்ணே. என் பேர் கோவிந்த் இல்லைண்ணே, என் பேர் பூவரசு. ஓ, நான் வேற ஆளுண்ணே. ஓ அப்படியா, என்ன மன்னிச்சுக்கப்பா. நானு இந்த முருகேசன் அனுப்பிச்ச கோவிந்தன் நினச்சிக்கிட்டேன். அவன் இங்கே தானே நிற்பேன்னு சொன்னான். பார்ட்டி வேற அர்ஜென்ட்டுங்கிறாங்க. இப்ப நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே. அண்ணே வேலைண்டா, நான் கூட வேலைக்கு வரேனே. எந்த வேலைண்டா செய்வேனே? அண்ணே யோசிக்காதே, எவ்வளவு கனமான பொருளாக டியூட்டி வந்துடுவேனே. அண்ணே வேலையில பொங்கல் வேற வருதுனே, என் தங்கச்சிகளுக்கு வேற சீர் செய்யணும். ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா போதும் நினைச்சிட்டு இருந்தேன். ஆண்டவனா பார்த்து உங்களை அனுப்பிச்சுட்டு இருக்கேன். சரிப்பா, உன்னை பார்த்தாலும் பாவமாக தான் இருக்கு. தங்கச்சிங்களுக்கு வேற சீர் செய்யணுங்கிற. உனக்கு வேலை கொடுக்கறத பத்தி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா ஆளை பார்த்தா நீட்டா இருக்கியப்பா. நீ சாமான்லாம் ஏற்றி இறக்குவியா? பழக்கம் இருக்கா? இல்லைண்ணே, அந்த மாதிரி பழக்கமெல்லாம் பெருசாது இல்லை. இருந்தாலும் வீட்டு பொருள் தானே, அது எப்படி ஏற்றி இறக்கணும்னு நல்லா தெரியுண்ணே. என்னை நம்புங்கண்ணே, நான் கரெக்டாக செய்வேன். சரிப்பா, உன்னை நான் வேலைக்கு கூப்பிட்டு போறேன். ஆனால் ஒரு விஷயம், அந்த வீட்டுக்காரங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்காங்க. அங்கேருந்து சாமான்லாம் எடுத்துக்கிட்டு பாரதியார் தெரு இருக்குல்ல, அங்கே கல்யாண் ஃப்ளாட்ஸ்க்கு போனோம். அங்கே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான். பொருளை ஏற்றும் போதும் இறக்கும் போதும் பத்திரமா ஏற்றணும் இறக்கணும். சரி, இதை முடிச்சதும் உனக்கு 600 ரூபா கூலி வாங்கி கொடுத்துட்றேன். என்ன சொல்ற? சரிண்ணே, நான் வேலைக்கு வரேண்ணே. ஆ சரி, வா போலாம் வா. சரிண்ணே. பாப்பா இறக்குப்பா. எல்லாத்தையும் இறக்குப்பா. தூக்கு தூக்கு, பார்த்து பத்திரம். என்ன தம்பி அப்படி பாக்குறீங்க? அது பாசமலர் மசாலா தூள். இந்த ஏரியாவில ரொம்ப ஃபேமஸ்.
யாரோ அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யறாங்களாம். இந்த மசாலா தூளை போட்டு குழம்பு வச்சோம்னா கொதிக்கும் போதே இந்த தெருவே மணக்கும். அப்படி ஒரு வாசம் அடிக்கும் பாருங்களேன், அந்த வாசம் குடிச்சுக்கிட்டே நாலு வாய் சோறு சேர்த்து சாப்பிடலாம். கொடுங்க. இந்த தம்பி யாரு, ரொம்ப நல்லா வேலை செஞ்சது, மெட்ராஸ்காரர் மாதிரியே தெரியல, ஏதோ தென்காசிக்காரர் மாதிரி தெரியுது. ஆமாமா, என் சொந்த ஊர் தென்காசி தான். அப்படியா, ரொம்ப சந்தோஷம் தம்பி. இந்தாப்பா இந்த 100 ரூபாய் வச்சுக்கோ, தனிப்பட்ட முறையில வாங்கிக்கலாம், கொடுக்கற வச்சுக்கோங்க. ஏமா, நான் கேக்குறேன் தப்பா நினைச்சுக்காதீங்க, மார்கழி மாசம் யாருமே வீடு குடி போக மாட்டாங்களே, நீங்க எப்படி இந்த மாசம் குடி வந்தீங்க? எல்லாம் உங்க மனச பொறுத்தது தம்பி, தேவைய பொறுத்துதான் நாலு நட்சத்திரம் எல்லாமே. நலிஞ்சவங்களுக்கு நாளும் கோளும் இல்லேன்னு சொல்லுவாங்க. அது மட்டுமா, மாதங்களில் நான் மார்கழின்னு கிருஷ்ணரே சொல்லிருக்காரு. அதெல்லாம் கடவுள் பாத்துப்பாருன்னு நாங்களே மாத்திட்டோம்ப்பா. சரி சரி சரி, போயிட்டு வா, ரொம்ப சந்தோஷம். சரி, எடுத்து வைக்கிறேன் எல்லாம் அப்படியே. தம்பி, உங்க பேர் என்ன சொன்னீங்க? பூவரசு, இந்தாங்க உங்களுக்கு பேசினபடி 600 ரூபா உங்க கூலி. இந்தாங்க. ரொம்ப நன்றிண்ணே. யாரு எவரன்னு தெரியாம இருந்து கூட எம்எல் நம்பிக்கை வச்சு ஒரு வேலை கொடுத்துருக்கீங்க. ஏன் தம்பி நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? ஆண்டவன் ஒவ்வொரு சோத்துலயும் அது விளையும் போதே அதை யார் சாப்பிடணும்னு எழுதி வச்சிருக்கான். அந்த மாதிரி இந்த கூலி உங்களுக்கு ஆண்டவன் எழுதி வச்சிருக்கான். அதை யாரும் தடுக்க முடியாது. இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு நான் தான் இன்னைக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த நேரத்துல மட்டும் நீங்க வராம போயிருந்தீங்கன்னு வைங்க, ஏன் நிலைமை என்ன ஆயிருக்கோன்னு எனக்கு தான் தெரியும். உங்க மூலியமா எனக்கு 600 ரூபாய் கிடைச்சது. இதே மாதிரி பொங்கல் வரைக்கும் ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க. அதுக்கு என்ன, அந்த வேலை செஞ்சாதானே இந்த நிகழ்ச்சிகளுக்கு பொங்கல் சரி செய்ய முடியும். ஓ சரி பூவரசு, இந்த தொழில அனுபவசாலிகளே பொருளை ஏத்தும் போதும் இறக்கும் போதும் தடுமாறி கீழே போட்டு உடைச்சிருவாங்க. ஆனா நீங்க புது ஆளா இருந்தோம் எதையும் உடைக்காம கரெக்டா செஞ்சிருக்கீங்களே. அப்புறம் உங்களுக்கு போய் வேலை இல்லைன்னு நான் சொல்லுவேனா? சரி, எனக்கு எப்பெல்லாம் வேலை வருதோ அப்பெல்லாம் உங்களை கண்டிப்பா கூப்பிடுறேன். ஒண்ணும் கவலைப்படாதீங்க, வந்து வண்டியில இருங்க, உங்களை ஏத்தின இடத்துலயே இறக்கிறேன். தாமரைக்கும் மல்லியாவுக்கு அண்ணன்ற முறையில ரெண்டு சேலையாவது எடுத்து கொடுக்கணுமே. சேலை பூரா நல்லா வேற இருக்கு. சரி, உள்ள போய் பார்ப்போம். என்ன சார் வேணும்? இல்ல, வெளியில தூங்கிட்டு இருக்க புடவையை பார்த்தேன், உள்ள போய் பாருங்க. என்ன வேணும்? அந்த சேலை இது பாருங்க சார், நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. என்னமா சாருக்கு புடவைலாம் காமிச்சீங்களா? காமிச்சேன் சார். சாருக்கு எந்த புடவை பிடிச்சிருக்கு பார்த்து சொல்லுங்க. மேல இருக்க ரெண்டு புடவையும் எடுத்துங்க, ரெண்டுமே தரமான புடவை தான், கம்மியான விலைதான். பில் போட்டுலாமா? அந்த ரெண்டு சேலை எடுத்து வைங்க. அண்ணே, அந்த ரெண்டு சேலை எவ்வளோ வரும்? வெறும் 3000 தாங்க. பரவாயில்லண்ணே. அண்ணே, நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணுமே. என்ன உதவி? பொங்கல் வருதுண்ணே,
இந்த புடவையில என் தங்கச்சிகளுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கு. இந்த புடவை என் தங்கச்சிகளுக்கு சீரா வாங்கி தரும் ஆசைப்படுறேன். நான் ஒருத்தான் என் தங்கச்சிகளுக்கு அண்ணன். என் உசுர கொடுத்தாது என் பிறந்து பிடிச்சேன். நான் செஞ்சே ஆனேன் அண்ணே. அந்த புடவையை 3000 ரூபா சொல்றீங்க. இப்ப என்கிட்ட 600 ரூபா தானே இருக்கு. என்ன தம்பி, கடன் கேக்குறீங்களா? இல்லண்ணே, அந்த புடவை எடுத்து பத்திரமா உள்ள வச்சிருக்கேன். இப்ப என்கிட்ட 600 ரூபா கொடுத்துட்டு போறேன். பொங்கலுக்குள்ள மீதி பணத்தையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த புடவையை வாங்கிக்கிறேன். இந்த காலத்துல உங்களை மாதிரி தங்கச்சி மேல பாசமா இருக்கிற அண்ணனை பாக்குறதே பெரிய ஆச்சரியமா இருக்கு தம்பி. உங்களுக்காக நான் அந்த புடவை எடுத்து வைக்க சொல்றேன் தம்பி. சரி அண்ணே, இதுல 600 ரூபா இருக்கு. சரி தம்பி, என்ன வேலை பாக்குறீங்க? லோடு மேனா இருக்கேன். தங்கச்சிங்களை சென்னையில தான் கட்டி கொடுத்துருக்கீங்களா? இல்லண்ணே, இப்போதைக்கு 2 தங்கச்சியும் சென்னையில தான் இருக்காங்க. அண்ணே, பாசமலர் மசாலா நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அட, பாசமலர் மசாலா தான் இப்ப எங்க வீட்லயும் வாங்குறாங்க. அதை தயாரிச்சு வியாபாரம் பண்றவங்களே என் தங்கச்சி தானே. அடேங்கப்பா, தங்கச்சி ரெண்டு பேருக்கும் சுயமா புடவை எடுக்க வசதி இருந்தாலும் அண்ணங்கார நீ கஷ்டப்பட்டு அவங்க ரெண்டு பேருக்கு செய்யணும்னு நினைக்கிற பாரு. உண்மையிலேயே நீ நல்லா இருக்கணும் தம்பி. உங்க ஆசீர்வாதம் தானே. அப்ப நான் கிளம்புறேனே. அப்படியே கொஞ்சம் பணம் சேர்ந்த உடனே என் மாப்பிள்ளையே 2 பேர்த்துக்கும் வேடி சட்டையை எடுக்கணும். ஏதாவது நல்ல ரகமா வந்து எடுத்து வைங்கண்ணே. கொஞ்சம் நிறைய சம்பாரிச்சு அவங்களுக்கு வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும். சரி தம்பி. ஏமா சுதா, அந்த 2 புடவையும் பத்திரமா எடுத்து வைமா. சரிங்க சார். அண்ணே, பணம் கிடைக்க கிடைக்க கொண்டு வந்து கொடுத்துறேனே. வருஷம் என் தங்கச்சிகளுக்கு நான் புடவை எடுத்து கொடுப்பேன். இந்த வருஷம் எடுத்து கொடுத்தா அண்ணன் கொடுத்த சேலனே என் தங்கச்சி 2 பேரும் ஆசையா வாங்கி கட்டிக்குவாங்க. அண்ணே, அந்த 2 சேலையும் பத்திரமா எடுத்து வைங்கண்ணே. சரிப்பா, கண்டிப்பா எடுத்து வைக்கிறேன். வரேண்ணே. ஆ வாங்க. அம்மாடி, சேல் எடுத்து போட்டுருப்பீங்கம்மா. ஜாகிரத, பத்திரமா தனியா எடுத்து வைமா. ஆ சரிங்க சார். ஒண்ணு பொங்கல் வருதுல
பணத்தை கொடுத்தீங்கன்னா தங்கச்சிகளுக்கு புடவை வாங்க போவேன். அதான் சீக்கிரம் கொடுத்தீங்கன்னா. அப்படிங்களா, சரி இந்தாங்க 600 ரூபா இருக்கு, கரெக்டா இருக்கான்னு எண்ணி பாத்துங்க. சரிங்க வரேன். ஆ போயிட்டு வாங்க. இதா இது தங்கச்சிகளுக்கும் மாப்பிள்ளைகளுக்கும் பொங்கல் வருதுல, அவங்களை சீர் செய்யணும்ன்றதுக்காக எடுத்துட்டு வந்தேன். என்ன எடுத்துட்டு வந்திருக்கீங்க? பட்டு போடவே.